கனடாலோ ஃபேமஸ் அமெரிக்கன் டைரக்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், விஷுவல் ஆர்டிஸ்ட், மியூசிஷியன், ஆக்டர், ஆத்தர்னு இப்படி பல அவதாரத்தை கொண்ட டேவிட் லிஞ்ச் என்ன சொல்றாருன்னா, சினிமா இஸ் எ மீடியம் தட் கேன் டிரான்ஸ்லேட் ஐடியாஸ்னு ஒரு கருத்துள்ள விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை கேட்ட கையோட நம்ம தமிழ் சினிமால என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். கோர் 2 படத்துல பாத்தீங்கன்னா, சரத் டைரக்ஷன்ல பாபி சிம்மா, நிக்கி கல்ராணி நடிக்கிறாங்க. இந்த படத்துல இருந்து ஒரு ப்ரோமோ சாங் வெளியிட்டு இருக்காங்க. அந்த சாங் கேட்கவே ரொம்ப ஒரு கேட்சி நம்பரா இருக்கு. ஸோ இந்த சாங் பாத்தீங்கன்னா, யூத் மதியில ஒரு பெரிய வரவேற்பு இருக்குன்னு நம்பலாம். இந்த வாரத்தோட ரொம்ப ஹாட் நியூஸ்னு பாத்தீங்கன்னா, தல 56 ஓட டைட்டிலும் அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் தான். இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா வேதாளம்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த வேதாளம்ன்ற டைட்டில் பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் பறவையோட கம்பேர் பண்றாங்க. இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவை பவுன்ஸ் பேக் பண்ணி வந்துரும்ன்றது தான். அதே போல பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல அஜித் ரொம்ப அழகா ஒரு ரெட் குர்தா போட்டிருக்காரு, அப்புறம் நிறைய மெட்டல் பிரேஸ்லெட்ஸ் போட்டிருக்காரு, கையில கழுத்துல எல்லாத்துலயும் போட்டிருக்காரு. இந்த படத்தோட போஸ்டர் பார்க்கும்போது ரெட் மூவியோட டேஸ் ஞாபகம் வருது. So we have to wait and watch for the movie. விஜய் சேதுபதி நடிப்புல நலன் குமார் சாமியோட அடுத்த படம் டைட்டில் பாத்தீங்கன்னா எஸ்கிமோ காதல்னு ஒரு ரூமர் வந்துச்சு. இதுக்கு அபிஷியலான நேம் என்னன்னா காதலும் கடந்து போகும்ன்ற ஒரு கியூட்டான நேம் தான். நலன் குமார சாமியோட எல்லா டைட்டில்ஸ்மே ஒரு யூனிக்கான ஃப்ளேவர்ல தான் இருக்கு. அது தவிர இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியிடுறதா இருக்காங்க. இந்த வாரத்தோட இன்னொரு பிரம்மாண்டமான விஷயம்னு பாத்தீங்கன்னா, புலியோட ரெண்டாவது ட்ரெய்லர் தான். ட்ரெய்லரை பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கலர்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்ல இருந்த கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸை வந்து ரீடெயின் பண்ணியிருக்காங்க. மேபி நிறைய விஷயங்களை வெளியிடக்கூடாதுன்னு மேக்கர்ஸ் கிளவரா யோசிச்சிருக்காங்க. அதை தவிர ஆடியன்ஸை இந்த விஷயத்தை பத்தி கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். அக்டோபர் 1st ஒரு பிரம்மாண்டமான நாளா இருக்குன்றதுல சந்தேகம் இல்லை. இந்த வாரம் பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் படி லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன படங்கள்னு பாத்தீங்கன்னா 49O, மாயா, த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா. 49O பாத்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் ஓபனிங் இருந்திருக்கு. மாயா அண்ட் த்ரிஷா இல்லைன்னா நயன்தாராக்கு நல்ல ஒரு ஓபனிங் இருந்திருக்கு. இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்க படங்கள்னு பாத்தீங்கன்னா குற்றம் கடிதல், கிருமி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஸோ நெக்ஸ்ட் வீக் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ல மாற்றங்கள் இருக்கலாம். இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்க்கு நடுவில் சின்ன சின்ன குட்டி குட்டி ஈவெண்ட்ஸும் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்ஸையும் ஒரு குயிக் ரவுண்டப் பார்ப்போம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பொன்னர் சங்கர் ஒரு படம் பண்ணேன். இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரீசன் என்ன, நிறைய பேர் வந்து என்ன சொன்னால் நீங்கள் திரும்பி வந்துட்டீங்க, நான் எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருக்கேன், படம் டைம் ஆயிடுச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பொன்னர் சங்கரன் பண்ணும்போது அந்த படம் பார்த்தீங்கன்னா டுக்கஸ் 4 இயர்ஸ், அதுக்கப்புறம் மம்முடியும் பார்த்தீங்கன்னா தட் டுக்கஸ் 6 இயர்ஸ். அதில் பொன்னர் சங்கரன் பண்ணும்போது எங்களுக்கு வந்து பிரசாந்த் படம்னா ஒரு ரொமான்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும். இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் செட் ஆனால் தான் அது பண்ண முடியல. அதே சமயத்தில் வந்து மம்முடியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் எடுத்த படம். அங்கே வந்து என்னால் வந்து ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேபி அப்ராட் போகிறதோ இல்லை அந்த மாதிரி பண்ண முடியல. இந்த ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கிட்ட மீட் பண்ணி, சார் இது மாதிரி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங் படம் வந்து பண்ணணும், நீங்கள் வந்து மாடர்னாக பண்ணணும் சொல்லும்போது, ஓகே இப்போ அடுத்த படம் மம்படியான அடுத்த பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்டான படமாக இருக்கணும், ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கணும், ஒரு எக்ஸைட்டிங் படமாக இருக்கணும், ஒரு வைப்ரண்ட் படமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ண படம் தான் சாகசம். இந்த கதையில் சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, சென்னையில் நடந்து முடிந்த ஒரு சம்பவம், நடந்துட்டுருக்கிற ஒரு சம்பவம், நடக்க போகிற ஒரு சம்பவம், நம்ம கண்ணு முன்னாடியே நடந்திருக்கு, நம்மெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கோம். நான் வந்து இந்த படத்துக்குள்ள ஒரு எதிர்மறையாக தான் இருந்து பார்க்குறேன். என்னென்னா, நான் என்கவுண்டர் ஆஃபீஸராக ஒரு ஃபிலிம் பண்ணி பார்க்குறவங்களெல்லாம் சுற்றிருக்கேன், போலீஸ் ஆஃபீஸராக நிறையா பண்ணியிருக்கேன். பட் இந்த கதையில் எனக்கு அப்படியே ஒரு எதிர்மறையாக நின்று பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, அதுக்கும் நண்பனுக்கு நான் நன்றி சொல்லணும். அண்ணா லட்டு தின்னாசியாக்கு அப்புறம் வாலிபராஜா படம் ரிலீஸ் ஆக போகுது. இதில் வந்து ரெண்டு ஹீரோன் நடிச்சிருக்காங்க, நுஷ்ரத் அண்ட் உஷாக்கா. அண்ட் சந்தனம் சார் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அவருக்கு முதல் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், எனக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம்.
பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பாசிட்டிவான ஒரு விஷயன்றது, ஒரு ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் எல்லாமே அதில் இருக்குது. ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு நல்ல ஒரு த்ரில்லர், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் டு த டீம். தேங்க்யூ ஸோ மச். பெரிய வெப்பனை கையில் வச்சுருக்கீங்க, நிச்சயமாக இது வெற்றி பெற்ற வெப்பனாக தான் இருக்கும். உங்கள் டீமுக்கு என்னுடைய விஷஸ். ஹியூமர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து டைரக்டர் சார் வந்து ஒரு நல்ல விஷயத்தை, ஆடியன்ஸுக்கு நல்ல ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அந்த இஷ்யூ இருக்குது படத்தில், ஆனால் படம் ஃபுல்லாக வந்து ரொம்ப கலகலப்பறக்கும், ரொம்ப ஹியூமரஸான ஒரு ட்ரீட்மெண்ட். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் இந்த படத்தோட எனக்கு ஒரு அழகான கேரக்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அண்ட் சர்வண சார் ஹேட் மேட் திஸ் மூவி ஃபைன் வெல். ஸோ இந்த வாரம் தமிழ் சினிமாவில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த வாரமும் இதே போல் தமிழ் சினிமாவில் நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க தமிழ் சினிமா தி ஸ்பீக் பாருங்கள். அண்ட் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.